தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கோவை பீளமேடு அவினாசி சாலை தனியார் ஹோட்டலில் திமுக லோக்சபா தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் நடந்தது. குழு தலைவர் கனிமொழி எம்பி தலைமையில் நடந்த கூட்டத்தில் கோவை நீலகிரி மாவட்ட தொழில்துறையினர், கல்வியாளர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், மாணவர் சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றனர். நீங்கள் சொன்னீங்க இல்லையா கோவை வந்து புறக்கணிக்கப்படுதுன்னு. மெட்ரோக்கு கிட்டத்தட்ட 90,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. 9,000 கோடி மன்னிக்கணும், அது மட்டும் இல்லாமல் சாலைக்காக 300 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. குடிநீருக்காக வந்து 790 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. 3 நாளைக்கு வந்து தொடங்கி வைக்க அது சொல்லிட்டு, அதனால் மேற்கு புற வழி சாலைக்கு 250 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து இல்லைங்க, இதெல்லாம் பொறிக்க புறக்கணிப்புனா எப்படி சொல்ல முடியுங்களே? ஏங்க நாளைக்கு வந்து இல்லை இல்லைங்க, இல்லை ஒரு நிமிஷங்க கொஞ்சம் சொல்றதை கேளுங்க. நாளைக்கு வந்து குடி தண்ணீர் திட்டம் 1,000 கோடி வந்து அறிவித்து, நாங்க அறிவிச்ச எத்தனையோ திட்டங்களை அவங்க வந்து கிடப்புல போட்டு வச்சிருந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல தானே தலைவர் நடத்தினார் செம்மொழி மாநாடு, கோயம்புத்தூர்ல நடத்திதான். ஏங்க இப்ப இன்னைக்கு வந்து லைப்ரரிக்கு ஆன கோரிக்கைகள் வந்திருக்கு, நிச்சயமாக அது முதலமைச்சரிடம் கொண்டு போய் சேர்ந்தோம். எம்ஜிஆர் பத்தி ராஜா வந்து நீங்க கண்டிக்காம இருக்கீங்களே?